ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். ஒரு கப்பு அவளும் ஒரு முட்டையும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி சிகப்பவல் எடுத்திருக்கேன். இது வெள்ளவல் சிகப்பவல் ரெண்டுலேயுமே செய்யலாம். இப்போ இந்த அவல் வந்து தண்ணி ஊற்றி ஊற விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசி அப்படியே வடியை விட்டுடுங்க. அதிலே இந்த அவல் நல்லா ஊறிடும். இந்த அவல் ஊறிட்டுருக்க அதே டைமில் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வதக்கிறதுக்குள்ளே இந்த அவல் நமக்கு கரெக்டான பதத்தில் ஊறி கிடச்சிரும். இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இந்த ரெசிபிக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இது கூட கால் ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதாங்க இதில் நம்ம தாளிப்புக்கு சேர்க்குற பொருள். அதுவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடும் போது அது குழந்தைங்க வாயில் கடிபடாது. இப்போ இது கூட பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக பாதி தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்தாலே போதுங்க. நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது இது புளிப்பாயிடும். இப்போ பாதி பழம் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியை நல்லா வதங்கிடுது. இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி திருவி சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த காய் பிடிக்குதோ எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ காயெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம மசாலா தூளும் அதிகமாக எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு, ஆனால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி எல்லா காயும் ஓரமாக கடாயில் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் வந்து ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்திருந்த ஒரு கப்பு அவலுக்கு ஒரு முட்டைன்றது கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் அவல் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மொத்தமாக காய் கூட முட்டையை உடச்சி ஊற்றி கலரும்போது அது ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகும். இந்த மாதிரி ஓரளவுக்கு முட்டை வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம காய் கூட கலக்கும்போது உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் டிஃபன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். எதுக்கு கொடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய் கூட சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்துடலாம். வெறுமனே நம்ம காய் மட்டும் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இது கூட ஒரு முட்டையை சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க கூட இது விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் வதங்குற டைமில் நம்மளோட அவல் நமக்கு கரெக்டாக ஊறி கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட ரொம்ப ஈஸியான ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆகிடுத்துங்க. இது அவல் உப்புமா, அவல் கிச்சடி எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே சமயம் ரொம்ப லைட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.